ஹாய் தமிழியன்ஸ், இன்னைக்கு வந்து ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஜிபேட் கோச்சிங் பற்றி பார்க்கலாம் அவங்க. அதுவும் இந்திய தொலைக்காட்சியிலேயே முதன் முதலாக தமிழில் வந்து டீச் பண்ணுறாங்க. அது யார் டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஐபிஜிஏ, அதாவது இந்தியன் ஃபார்மசி கிராஜுவேட் அசோசியேஷன் தான் டீச் பண்ணுறாங்க. அது எப்படி அப்ளை பண்ணலாம்னா, டூ மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். அதோட ஐபிஜிஏன்னு போட்டிங்கன்னா தென் அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். தென் வந்து உள்ளே போனீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். தென் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி தென் எல்லாத்தையும் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு தென் அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரிஜிஸ்டர் ஆன்லைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் டஃபியான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எப்படின்னா, நான் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஐஜிபி எதுக்கு இதாகுது, அந்த மாதிரிலாம் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அந்த அப்ளைங் ஃபார் த பிலோ, அதில் வந்து குஷ் காம்படிஷன் தென் ஜிபேட் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ்க்கு ரெண்டுக்கும் இது பண்ணிவிட்டு அந்த மெம்பர்ஷிப் ஃபார்மில் வந்து மெம்பர்ஷிப் நம்பரில் வந்து 1லேருந்து ஒரு 10 வரைக்கும் இன்னொரு 10 நம்பர் போட்டு தென் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் டே வந்து மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிபியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது வந்து 2016 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது அதோடய பெனிஃபிட்ஸ் என்னென்னா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து எலிஜிபிலிட்டி என்னென்னா, டி ஃபார்ம், பி ஃபார்ம், ஃபார்ம் டி, எம் ஃபார்ம், இவங்க எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான். மெம்பர்ஷிப்க்கு வந்து நம்ம 500 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேலிடிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் வேலிடிட்டி. இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு அந்த 500 இது பண்ணிவிட்டு தென் டிடி வந்து போட்டு தென் நம்ம ஃபார்மோட அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தட் வந்து கூகுள் பே மூலமா பே பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு தென் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போனஃபைடு வந்து காலேஜிலேருந்து வாங்கணும், தென் பிரின்சிபலோட சிக்னேச்சரோட வாங்கிட்டு அட்டாச் பண்ணி நம்ம அந்த அட்ரஸ்க்கு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு தென் அந்த ஃபோட்டோஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப்க்கு 500 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு லைக் த வீடியோ, சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஹிட் த பெல் பட்டன் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்.